ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. இன்றைக்கி வந்து நம்ம அவதூத கீதை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலை பார்க்க போகிறாங்க. இதுக்கு முந்தைய மூணு பதிவுகள் பார்க்கல அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போங்க. அவதூத கீதை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளேலிஸ்ட்டே இருக்குது. அப்படி இல்லைனாலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம பொதுவாக குரு அப்படின்னு சொன்னால் ஒரு இலக்கணம் வச்சுருப்போம்ல, குருன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அடிச்சு உடச்சிட்டாருங்க எல்லாத்தையும். இந்த இப்படி ஃபிக்ஸடாலாம் இருக்காதையா, குரு அப்படிங்கிறவங்க உண்மையிலுமே யார் அப்படின்னு சொன்னால், இரட்டை பாவம் இல்லாமல் எல்லாத்தையும் சமநோக்கோடு பார்க்கக்கூடிய அந்த திறம் வாய்ந்தவர்கள் மட்டுமே குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாட்டை ஆணித்தனமாக சொல்லியிருக்கார். அது என்னென்னலாம் சொன்னாருன்னு பார்க்கலாம். கூடவே ஆன்மாவும் பிரம்மமும் ஒன்று தான், அதனுடைய நிலைப்பாடு எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னும் விளக்கமாகவும் திருத்தமாகவும் சொல்லியிருக்கார். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடியது. சரி, ஒரு குருவானவர் அவர் ஆரம்பிக்கிறார். ஒரு குருவானவர் இளமையான ஆளாக இருந்தாலும் சரி, படிப்பறிவு இல்லாத ஆளாக இருந்தாலும் சரி, இந்த உலக விஷயங்கள் கூட சேர்ந்து இன்றையந்து அப்படியே அந்த உலக விஷயங்கள் கூடவே அவர் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்காரனாக இருந்தாலும் சரி, இல்லை மனைவி மக்களோடு வாழக்கூடிய ஒரு குடும்பஸ்தனாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நீ நோட் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு மிக விலை உயர்ந்த ஒரு ரத்தனம் வந்து போய் சேத்துக்குள்ளே உளுந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அதை சேருன்னு சொல்லுவியா? இல்லைல்ல, அந்த சேராக இருந்தாலும் மாணிக்கத்துக்கு உண்டான மதிப்பு இருக்குன்னு நம்ம சொல்லுவியா? மாணிக்கத்துக்கு மதிப்பு இருக்குன்னு தானே சொல்லுவாள், சேத்துல கிடந்தா என்ன? அதுபோல தான் அந்த குரு அவருடைய நிலைப்பாடு, அவர் என்ன பண்ணிகிட்ருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் நீ வந்து பார்க்காத. அவருக்கு எந்த அளவுக்கு படிப்பறிவு இருக்குது, அவர் எவ்வளோ மிகுந்த அறிவுடைய கல்வி கேள்வி ஞானங்கள்லாம் உயர்ந்தோங்கி இருக்காரா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்காத. அது அந்த இடத்துல முக்கியம் கிடையாது. இந்த உலகத்தோடு இயந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல அழகான வேலைப்பாடுகளும் மிகுந்த உயர்ந்து இருக்கக்கூடிய பேர் பெற்று இருக்கக்கூடிய மிகுந்த மிகப்பெரிய ஒரு படகு தான் ஒரு ஆட்களை ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு கொண்டு போகணும்னு அவசியம் கிடையாது. பழைய உடஞ்சி ஒரு படகாக இருந்தாலும் பரவாயில்ல, தண்ணி உள்ளே வரக்கூடாது, ஆள் ஏறி உட்காந்தான்னா அந்த படகு கவுந்துடக்கூடாது, அவ்வளோதானே படகுனுடைய லாஜிக்கு. அது பழசாக இருந்தால் என்ன, பெயிண்ட் அடித்து பயங்கர அழகுபடுத்தி வைக்காமல் இருந்தால் என்ன, இங்கேருந்து அங்கே கொண்டு போய் விடுதா, அதுக்குண்டான திராணி இருக்கா? அதுதானே நீ பார்க்க வேண்டியது. இதுதான் ஒரு குருவுகிட்டையும் நீ பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். யார் ஒருவன் அந்த இப்போ இந்த ஒருவன் நான் நீ அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஆன்மாவை பற்றி பேசக்கூடியது தான். அப்போது இந்த திறம் வாய்ந்த ஒரே திறமை என்ன திறமை, அனைத்தையுமே சமமாக பார்க்கக்கூடிய அந்த திறம் வாய்ந்த அந்த ஒருத்தர், பிரம்மத்தை உணர்ந்த அந்த ஒருத்தர் எப்படிப்பட்ட கல்வி கேள்வி ஞானங்கள் இல்லை அப்படின்னு சொன்னாலும், இல்லை எப்படிப்பட்ட ஒரு பயங்கர கீழன்னு ஒரு வேலைன்னு நீ கருதக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தாலும் சரி, அனைத்தும் சமம்னு பார்க்கக்கூடிய அந்த மனோநிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு குருவை நீ குருவாக ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த ஒருமைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு நகர்வு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, அது எந்த வேலையும் செய்யாது, அது வாட்டி பேசாமல் இருக்கும். ஆனால் இந்த படைப்பில் இருக்கக்கூடிய எல்லா நகரும் நகரக்கூடிய அனைத்தையுமே அது தன்னகத்தே கொண்ட ஒரு விஷயமாக இருக்குது. அதுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையுமே அதுக்கிட்ட தானாகவே அதுக்கு வந்து ஏற்படுத்திக்க தெரியும், பிகாஸ் அதுவே எல்லாமாகவுமே இருக்குது. உதாரணம் சொல்ல போனோன்னா, மேலே வானத்தை பார், அது எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்குது, ஆனால் இந்த உலகத்துக்குள்ளே நடக்கிறது எல்லாமே அதுக்குள்ளே தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கிட்ட ஏதாவது அசைவோ, அதுக்கிட்ட ஏதாவது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கா? ஒரு ஆர்ப்பாட்டம் கிடையாது, அது எப்படி அமைதியாக இருக்குது, ஆனால் எல்லாமே அதுக்குள்ளே தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதே தான் இந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய தன்மை. எல்லா படைப்புகளும் நகர்வதும் நகராததும் எல்லாமே அதற்குண்டானது தான், அது அசையாது, ஆனால் அதற்குள்ளாக தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. அப்போது இப்படி எல்லாமாகவுமே ஆதியும் அந்தமும் இல்லாத எல்லாமாகவும் எல்லை இல்லாத பரம்பொருளாக விரைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒன்று, அதை ஒன்று நீ எப்படி வேறுபாடாக சொல்ல முடியும்? அது நான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது உன்னால் சொல்ல முடியும். அங்கே டியூவாலிட்டி அப்படிங்கிறதே கிடையாது. ஏன், நீயே அதனுடைய சுரூபம் தானே, நீ பார்ப்பதிலிருந்து அசைவதிலிருந்து அசையாததுலேருந்து எல்லாமே அதனுடைய சுரூபம். இந்த இடத்துல இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது எப்படி வந்தது? இந்த ஒரு தன்மையை யார் ஒருவன் உணர்கிறானோ அவன் முற்றிலும் சுதந்திரமாக இருக்கக்கூடியவன். எந்த இடத்துல சுதந்திரம்? பிறப்பு இறப்பு இன்பம் துன்பம் சுகம் துக்கம் அது இது நீ நான் சொல்லக்கூடிய எந்த விதமான இரட்டைத்தன்மைக்குமே ஆட்கொள்ளப்படாமல் நித்தம் எப்பவும் பரிபூர்ணமாக எல்லையற்று நிற்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை அடையக்கூடியவனாக இருக்கிறான். இப்படி சுதந்திரத்தை அடையக்கூடியவன் கடவுள்களாலேயே போற்றக்கூடிய அளவுக்கு மிகுந்த உயர்ந்தவன். இதில் என்ன பியூட்டினா, கடவுள்களே இவர்களை வந்து போற்றி துதிப்பார்கள், ஆனால் இவர்களுக்கு இது கடவுள் இது கடவுளுக்கு கீழேன்னு சொல்லக்கூடிய அந்த வித்தியாசமே இருக்காதான், எல்லாம் அவங்க கண்ணுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு நிலை அடைந்தவர்களுக்கு சுதந்திரம்னு சொல்கிறதும் வழிபாடுன்னு சொல்கிறது இது எல்லாமே இரட்டை பாவம் தான், அவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது.
தே ஆர் சுப்பீரியர் டு எவ்ரி திங். அவங்க தான் அந்த ஹையஸ்ட் டிவினிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப மிகுந்த உயர்ந்த ஒரு நிலையில் சுத்தமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள். அறியாமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது வரவே வராது. இந்த இடத்துல அறியாமை அப்படிங்கிறது நம்ம என்னென்னு புரிஞ்சுக்கணும். அறியாமை அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சு அறிவு கட்டம் எப்படி இருப்பான், சும்மா உட்காந்துருப்பான், அவனுக்கு ஒன்றுமே தெரியும், அவனுக்கு சந்தேகமே வராது. ஏன், எதாவது தெரிஞ்சால் தானே சந்தேகம் வரும், அவனே அறிவில்லாதவன், அவனுக்கு எப்படி சந்தேகம் வரும், வராது. அதுபோல தான் இவர்களும் எல்லாம் தெரிஞ்சாலும் அவங்க எல்லாம் தெரிஞ்சதுனால அவங்க பெசாமல் உட்காந்துருப்பாங்க, அதனால் அவர்களுக்கு சந்தேகம் வராது, பிகாஸ் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அதுபோல் பெசாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும்பொழுது அவங்களுக்கு எப்படி அந்த டியூவாலிட்டி, அவங்களுக்கு எப்படி அந்த இடத்துல மனசு ஒரு வேறுபாடு ஒரு குழப்பம் அப்படிங்கிறது அவர்களுக்கு வரும். இந்த தண்ணியில் நீர்க்குமிழ்கள் எப்படி வந்துக்கிட்டே இருக்குது, அது வரும் வெடிச்சிரும், வரும் வெடிச்சிரும், நிலையே இருக்காது. இதுபோல் தான் எண்ணங்களும், அது பாட்டுக்கு வந்ததுன்னா அது அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த எண்ணம் வரும்போது அது பாட்டுக்கு அது போயிடும், எண்ணம் வரும் அது பாட்டுக்கு போகிறோம், அது அவ்வளோதான், அது நிலச்சி நிற்கவே நிற்காது. அவர்கள் அதுக்கு ஒரு பொருட்படுத்தவே மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் அதில் இருக்க முக்கியமான விஷயம். இதெல்லாம் குருவனுடைய இலக்கணமாக சொல்லிக்கிட்டு இருக்கார். இது எல்லாத்தையுமே ஆன்மாவனுடைய இலக்கணமாகவும் சொல்லிக்கிட்டு இருக்கார். இப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரம்மத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது, அது வந்து மிருதுவாக இருக்கா, ஆமாம், கடினமாக இருக்கா, ஆமாம், இனிப்பாக இருக்கா, ஆமாம், காரடிக்குதா, ஆமாம், காரடிக்குதா, ஆமாம், எல்லாமே ஆமாம், நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, எல்லாமே அது அதனுடைய தன்மை தான். ஒரு தண்ணி எடுத்துக்குமே, இந்த தண்ணி வந்து காரில் அடிக்கும் தெரியுங்களா, தண்ணி காரில் அடிக்குமா, அடிக்கும், அது வந்து சில்லுன்னு இருக்குமா, இருக்கும், அது வந்து மிருதுவாக நம்ம இப்படி கை வச்சு பார்க்கும்போது புசு புசுன்னு இருக்குல்ல, மிருதுவாக இருக்குமா, இருக்கும், இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே தண்ணியினுடைய பிராகிருதி, அதனுடைய இயற்கையாக அதுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது இந்த புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம வெளிப்புடமாக இந்த தொட்டு உணரக்கூடிய விஷயங்கள், அது உயிர் உள்ளது உயிரற்றது எதாக இருந்தாலும் சரி, அதெல்லாமே தொட்டு உணரக்கூடிய விஷயங்கள். ஆனால் இந்த உணரக்கூடிய விஷயங்களுக்கு உண்மைத்தன்மை அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் பிராகிருதி, அதனுடைய ஒரிஜினாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. நித்திலன்கிறவன் ஒரு ஒரு கேரக்டர் வெளிப்புறமாக இதெல்லாமே இருக்கலாம், ஆனால் நான் ஒரிஜினலாக யாருன்னு பார்க்கும்பொழுது நான் ஆன்மா மட்டும்தான், அதுதான் பிராகிருதி, அதுதான் ஒரிஜினல் நேச்சர் இயற்கை தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது இந்த பிராகிருதி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் எல்லாமாவுமே இருக்குது. புருஷன் அப்படிங்கிறது வெளி தோற்றங்கள் மட்டும்தான், அதை நீ நினைக்கக்கூடாது. அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு நீ பார்த்தேன்னா எல்லாமே ஒன்று தான். இந்த மொத்த அண்ட சராசரத்தையும் ஆளக்கூடிய அந்த ஒரு சக்திக்கு பல பேர்கள் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதில் என்னென்னா அணுவுலையும் அணுவாக அது இருக்குது, எல்லாத்திற்கும் உயர்ந்தோங்கி இருக்குது, அதை வந்து இதுதான் உன்னால் சுட்டி காட்டவும் முடியாது, அது உன்னுடைய உணர்வுகளுக்கு கட்டுப்படாது, உன்னுடைய மனசுக்கு கட்டுப்படாது, உன்னுடைய புத்திசாலித்தனத்துக்கு கட்டுப்படாது, அறிவுக்கு கட்டுப்படாது, அது எல்லாத்திற்கும் உயர்ந்து இருக்கக்கூடிய அந்த நான் என்ற தன்மை. அந்த நான் என்ற தன்மை யார், உன்னுடைய ஆன்மா. இப்படி எல்லாத்திற்கும் உயர்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இயற்கையாகவே அதற்கு அதுதான் எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மைகிட்ட நான் என்ற தன்மையோ நீ என்ற தன்மையோ இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வேறுபாடுகள் அப்படிங்கிறது எப்படி வரும், இதுதான் அடுத்த ஒரு கேள்வி. அப்போ எல்லாமே அதுதான்னு சொல்லும்பொழுது அங்கே நான் இல்லை, நீ இல்லை, உலகம் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாமே அது அந்த தன்மைக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது, அந்த தன்மை தான் எல்லாமாவுமே இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோ, இறைவன் அப்படிங்கிறவன் வந்து ஏதுமற்றது போல அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த போல எல்லாம் கிடையாது, அது நிஜமாலுமே ஏதுமற்றது தான். இந்த வார்த்தையெல்லாம் அவர் சொல்கிறது ஈத்தர், ஈத்தர்னால் ஏதுமல்லாதது அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, இங்கே இது இதை பண்ணால் இங்கே ஒன்றுமே இல்லை, இன்பிட்வீன் என்ன இருக்குது, காற்று இருக்குன்னு சொல்ல முடியுமா, காற்று விளக்கிட்டீங்கன்னா ஒன்றும் சொல்ல முடியாது, அதுக்கு பேர் ஈத்தர், இங்கே ஒன்றும் இல்லாத தன்மை. இது போல இறைவன் சொல்கிறாங்களே, ஆடா அது போலெல்லாம் கிடையாது, அதுதான் இறைவன், அதுக்கு தன்மை அதுதான், அதுக்கு ஒரு தன்மையும் கிடையாது, நீ எந்த விளக்கத்திற்குள்ளும் அதை கொண்டு வர முடியாது, ஆனால் அது இல்லாத இடம் கிடையாது, அதற்குள்ளாக தான் எல்லாம் இருக்குது, அது அனைத்தும் அறிந்த ஒரு தன்மையாக அந்த இடத்துல அது எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இது இந்த பூமிக்குள்ளே கட்டுப்பட்டது கிடையாது, நெருப்பு அது சுடாது, காற்று அதை வந்து விளக்கி இது பண்ணாது, நீர் அதை மறைக்காது, இந்த ஆகாயம்னு சொல்லுவதற்குள்ளே அது கிடையாது, அதுக்குள்ளே தான் இந்த மிகப்பெரிய அண்ட சராசரமும் ஆகாயம் எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. அதற்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, அது இருக்குதுன்னு சொன்னேன்னா இருக்குது, இல்லைன்னு சொன்னேன்னா இல்லை, எல்லா நிலையிலையும் அது வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கு இரட்டை பாவம் அப்படிங்கிறது சுத்தமாகவே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு தன்மையை யார் உணர முடியும், எப்படி உணர முடியும், இந்த ஒரு கேள்வி வருது இல்லையா. 9 நிமிஷம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு கரெக்டான ஒரு இது ஆன்சர் கிடைக்குதுங்க. இவ்வளோ தூரம் பார்த்தவங்களுக்கு இது ஒரு போனஸ் பாயிண்ட்டுங்க. நான் இன்ட்ரடக்ஷனில் இதை சொல்லலை, யா எப் இந்த தன்மைகளை எப்படி உணர முடியும் அப்படின்னு கேட்டால் தத்தாத்திரேயரே சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை கவனிங்க, யோகிகள் இதுநாள் வரைக்கும் அவர்கள் பயிற்றுவிக்கப்பட்ட அந்த ஒரு வழிமுறைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது தெரியுமா, என்ன அந்த யோக முறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட அந்த யோக முறைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதை தொடர்ந்து நீ பயிற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். இதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னவர் இப்போ இது தேவை அப்படின்னு சொல்கிறாரு, ஏன்னும் அது அவரே விளக்கமும் சொல்கிறார். என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த ஏதுமற்ற தன்மை அப்படிங்கிறது
உன்னால் வார்த்தைகளால் விளக்கியும் சொல்ல முடியாது, உனக்கு வந்து அதை தொட்டு உணர்த்தி காட்டவும் முடியாது, அறிவுனால் உன்னை அறிவை மேம்படுத்தணும் உன்னால் புரிஞ்சிக்க முடியாது, அதுவும் முடியாது. அப்போ இதெல்லாமே நீயா உணர்ந்தால் தான் முடியும். நீயா எப்படி உணர்வே அப்படின்னு கேட்டால், உன்னுடைய எண்ணங்கள் பறந்து விரிஞ்சு போகாமல் உன்னுடைய எண்ணங்கள் ஒருநிலைப்பட்டு வரணும். இந்த ஒருநிலைப்பட்டு வருவதற்கு நம்மளுடைய முந்தைய காலங்களிலிருந்து சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த யோக முறைகள், உன்னுடைய கவனம் சிதறாமல் கவனம் ஒருநிலைப்பட்டு நிற்கக்கூடிய அந்த யோக முறைகள் எதுவானாலும் சரி, அந்த யோக முறையை பயிற்சி செய். அந்த யோக முறைகளை பயிற்சி செய்து யாரொருவனுக்கு எந்த விதமான எண்ண அலைகளும் எழாமல் அவன் வந்து அமைதியாக அப்படி அப்சல்யூட் கான்ஷியஸ்னஸ், இப்போ சாம் அப்படி அமைதியாக இருக்கான், ஸ்டில்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையில் இருக்கானோ, அவனுக்கு இந்த அண்ட சராசரத்தையும் தன்னகத்தை கொண்டு அந்த பிரம்மத்தினுடைய தன்மையை உணர முடியும், அவனே பிரம்மனாகவும் ஆவான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது நீ பார்க்கக்கூடிய பொருளாக தெரியக்கூடியது எல்லாமே இந்த பிரபஞ்சம் உனக்கு விஷம் போல காட்டி கொடுக்கக்கூடிய விஷயங்கள், இது அதுதான் ஒன்று, நான் தான் ஒன்றுன்னு ஒரு கற்பனை வயமாக காட்டி கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள். ஆனால் யார் ஒருவனுக்கு இந்த ஞானம் அப்படிங்கிறது வாய்க்குதோ அவர்களுக்கு இந்த இரட்டை பாவம் அப்படிங்கிறது தெரியாது. பிகாஸ் சோர்ஸையே பிடிச்சிட்டான், சோர்ஸையே பிடிச்சோன்னே அவனே அந்த சோர்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சோன்னே இது எல்லாமே சோர்ஸ் தான் அப்படிங்கிறது அவனுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிடும், அவ்வளோதான். ஸோ இதுக்கு உங்களுடைய எண்ணம் எந்த விதமான ஒரு மாறுபாடு இல்லாத ஒரு தன்மைக்கு பேசாமல் அமைதியாக போய் ஒரு நிலைப்பாட்டோடு நீங்கள் இருக்கணும். இது எப்படின்னா, வாட் எவர் தட் யூ சீ இன் எக்ஸ்டர்னல், வெளிப்புறமாக நீ பார்க்கக்கூடியது, கண்ணை கொண்டு வெளிப்புறமாக பார்க்கக்கூடியது எல்லாமே இந்த உலகத்தை சார்ந்த யூனிவர்ஸ் எல்லாமே நீ பார்க்கக்கூடியதற்கு பொருள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் உனக்கு உள்ளேன்னு ஒரு தன்மை இருக்குல்ல, அதற்குள்ளாகவும் போய் பார்க்கும்பொழுது அது என்னன்னு கேட்கும்பொழுது தான் அதுதான் உன்னுடைய உண்மைத்தன்மை, பிராகிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னும் இயற்கை தன்மை அப்படிங்கிறது, இது உன்னுடைய ஆன்மா. இதற்கு நீ என்ன பண்ணணும், எண்ணமற்ற நிலையில் பேசாமல் அமைதியாக இருக்கணும். ஒரு தேங்காய்க்குள்ளே வெளிப்புறமாக பார்க்கும்போது தேங்காய், வெளியே பார்த்தோம்னா அது தேங்காய், அதுதான் இந்த நம்ம சராசரி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பார்வைகள் எல்லாமே. ஆனால் தேங்காயை உடச்சி உள்ளே போனேன்னா அதுக்குள்ளே தாண்டி உள்ளே போனேன் அப்படின்னு சொன்னால் தண்ணி உள்ளே இருக்கா? அப்போ நீ அதுபோல் உனக்குள்ளே தேடி போகும்பொழுது எப்படி அந்த வெளிப்புறமாக நிறைய லேயர்ஸ் தாண்டி உள்ளே போகும்பொழுது உள்ளே அழகாக அந்த தண்ணி இருக்குது வெளிப்புறமாக பார்த்தா தெரியறது இல்லையா? அதுபோல் அந்த உள்ள தூரமாக போய் பார்த்தேன்னா நீ யாருங்கிறது உண்மையாலுமே உனக்கு தெரியும். இதை விளக்கியெல்லாம் சொல்ல முடியாதுன்ட்டார், நீயாக தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதற்குண்டான ஒரே வழி பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்கணும். ஒன்ஸ் நீ அந்த பிடிச்சிட்டே அப்படின்னு சொன்னால் நீ தான் என் பிரம்மம், வேறு ஒன்றும் இல்லை உனக்கு. அதுக்கப்புறம் நான் டியூவாலிட்டி, உனக்கு உங்களோட டியூவாலிட்டிங்கிறது எதுவுமே கிடையாது, இரட்டை தன்மை அப்படிங்கிறது உங்கள்கிட்ட வரவே வராது அப்படிங்கிறார். ஸோ பவுண்ட்லெஸ், அந்த வார்த்தைகளை பவுண்ட்லெஸ் பேஷன்ஸ், இந்த தன்மையை உணர்ந்த ஒரு குருநாதர், அப்படிப்பட்ட ஒரு குருநாதர் உனக்கு கிடைக்க போக, அவ்வளோ அப்படிப்பட்ட குருநாதனுடைய தன்மை எப்படி அப்படின்னு சொன்னால், எல்லை கடந்த ஒரு அமைதி அவர்கிட்ட இருக்குமா, பேஷன்ஸ், அவ்வளவு அமைதி அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட இருக்குமா. இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிகுந்த அறிவிலையும் அமைதியிலையும் சிறந்த ஒரு குரு உனக்கு கிடைச்சார்னா உன்னுடைய நன்றி கடனும் உன்னால் ஒரு வார்த்தையில் கூட சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட ஒரு குரு உனக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட இருந்து மட்டுமே உனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஞானம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால் எப்பேற்பட்ட குருவானாலும் சரி, படித்தவன் படிக்காதவன் அழுக்கா சுற்றிட்டு இருக்கான், இல்லை கீழ்த்தனமான வேலை செய்கிறான், இல்லை அப்படி இருக்கான் இப்படி இருக்கான், அதெல்லாம் பார்க்காத, அதெல்லாம் உனக்கு தேவையும் கிடையாது. இங்கே உனக்கு தேவை அவர் எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த மனோநிலையில் உள்ளாரா இல்லையா அப்படின்ட்டு, அந்த ஆசிரியர்கிட்டிருந்து இருக்கக்கூடிய எல்லா ஞானத்தையும் நீ வாங்கிக்கிட்டு சாம அமைதியே ஒரு நிலையோடு நீ உட்கார்றதுக்குண்டான வழியப்பார். இதுவே இந்த பிறவி பெருங்கடலான இந்த அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெருங்கடல்லிருந்து உன்னை விடுவிச்சு, மிகப்பெரிய பெருங்கடலாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்திலேருந்து விடுவிச்சு, அந்த டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது உனக்கு கொடுத்து இதிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதமாகவும் அவர் சொல்கிறார். ஸோ இன்றைக்கி குரு குருவாக தேடி சுற்றுறீங்களே, சரி நான் ஏன் போய் சொல்லாட்டி, அது உங்களுடைய விருப்பம். ஸோ யார் எப்படிப்பட்ட ஒரு குரு அப்படிங்கிறத நீங்கள் தான் தேடி இது பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு குருவே இன்னொரு குரு எப்படி தேடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை அவர் நூல் வாயிலாகவே சொல்லிட்டார். இதுக்கு மேலே முடிவு நீங்கள் எடுக்கக்கூடியதுதான். எஸ், குரு கிடைக்கல நான் என்ன பண்ணுறது, ட்ரிக்ஸையும் சொல்லிட்டார், பேசாமல் அமைதியாக உட்காருன்னு சொல்லிட்டார், இதுக்கு மேலே இன்னும் சொல்லணும்னு தெரியல. ஸோ அவர் ட்ரிக்ஸையும் சொல்லிட்டார், குரு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டார், இத்தனையும் சொல்லிவிட்டு கடைசி இன்னொன்றையும் சொல்லி சும்மா உட்கார், அப்போ தான் நீ வந்து உனக்குள்ளே இருக்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும், அவ்வளோதான், அதுதான் ஒரே வழின்னு சொல்லிட்டார். யாரும் ஒருத்தர் எதையும் உங்கள்கிட்ட காட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். இதுக்கு மேலே முடிவு நீங்கள் எடுக்க வேண்டியது தான், வேறு என்ன பண்ணுறது. இன்னும் இந்த நூல் இன்னும் இருக்குது, தொடர்ந்து அப்படியே பார்த்துட்டே வரலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுவே போதும் நம்ம வந்து பயிற்சி ஆரம்பித்து கொண்டு போகிறதுக்கு. பட் எனிவே, ஸோ இன்றைக்கு உண்டான வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக்கை தட்டி விடுங்க, இது ஒரு புது வியாதி, லைக்கை தட்டி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க.
நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நிதிகள் நான் உங்களுக்கு தந்தேன். நன்றி.